வரத என்னும் ஊரினிலே ரோமாபுரி என்னும் இடத்தினிலே கோவில் கொண்ட தாய் மரியே சலேத்துமாமரியே சரணம் சரணம் அம்மா சரணம் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா நித்தம் என் நெஞ்சத்தின் நினைவெங்கிலும் நின் அன்பின் நிழலாடுதே அன்னையே சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா சலேத்து அன்னையே சரணம் அம்மா நின் சன்னதியை நாடியே வந்தோம் அம்மா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான புனித சலேத்து மாதாவின் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நமது அன்பு தாய் சலேத்து மாதாவின் அற்புத நாமத்தின் பெயரில் புனித மாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திப்பதிலே பேரானந்தம் அடைகிறேன். நமது அன்னையை அனுதினமும் நாம் தேடுவதன் நோக்கம் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை சலுகையை வல்லமையை மிக எளிதான முறையில் பெறுவதற்குண்டான சாதனம் நம் தாய் என்கிற உண்மையை அறிந்து புரிந்து சலேத்து மாதாவின் பாதத்திலே நாம் அனைவரும் வந்து நிற்கிறோம். இத்திருப்பலின் வழியாக தகுதியான முறையிலே நாம் இறைவனுடைய அருள் வரங்களை பெறுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். இத்திருப்பலிக்கு நம்மை நாம் தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தகுதியற்ற நம்முடைய எண்ணம் செயல்கள் சொல் அனைத்தையும் எண்ணி பார்த்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். திருப்பலிக்கு நம்மை நாம் ஆயத்தமாக்குவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரே சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து சமாதான பாதைக்கு நம்மை அழைத்து செல்வாராக. மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் கிண்ணர்களிலிருந்து விடுதலையையும் தந்தருளும். விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
நான் உன்னை பிற இனத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் ஏசியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49 வசனம் 1-6 முடியும். தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள், தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள். கருபையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார், என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார், என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார், தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார், என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார், தாம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனன்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோப்பே தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளியதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 57-66 மற்றும் 80 வசனம். துயலூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 57-66 வரை மற்றும் 80 வசனம். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பற்று சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து,
வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுந்தினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செழுதி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களை, ஆண்டவரின் அருளும் ஆசிரும் என்றும் உங்களோடு இருக்கட்டும். அன்னை மரியாள் இந்த இடத்திலே தன்னை சலே தன்னையாக வெளிப்படுத்தி அன்னை மரியாளை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காணா ஒரு திருமணத்திலே அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசிய அன்னை, இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொழில் முன்னேற்ற கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் அவருடைய அன்பு மகனும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அன்னை மரியாள் பரிந்து பேசுவார்களாக. பிரியமானவர்களே, இன்று கத்தோலிக்க திருச்சபையானது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே எண்ணற்ற புனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு புனிதருடைய பெயர் கொண்ட திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதாவது புனிதர்கள் இந்த பூமியிலே இறந்த மரித்து விண்ணகம் சென்ற அந்த நாளைத்தான் நாம் புனிதர்களுக்கு நினைவு நாளாக நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே மூன்று நபர்களுக்கு மட்டும் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் பெரு விழாவாக கொண்டாடுகின்றோம். அந்த வரிசையிலே நாம் பார்க்கின்ற போது, முதலாவதாக டிசம்பர் மாதம் 25 என்றால் நம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை நாம் கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுகின்றோம். அதற்கப்புறம் செப்டம்பர் மாதம் 8 என்றால் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதற்கடுத்தது ஜூன் மாதம் 24 நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்று நாம் கொண்டாடுகின்ற திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, ஏன் இந்த மூன்று நபர்களுக்கு மட்டும் அவர்கள் பிறந்த நாளை நாம் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம், மற்ற புனிதர்களுக்கு அவர்கள் இறந்த நாளை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம் என்று சிந்தித்து பார்த்தோம் எனில், இந்த மூன்று நபர்களும் கடவுள் இந்த உலகில் பிறப்பதற்கு, கடவுள் உன்னதமான கடவுள் இந்த உலகில் வருவதற்கு, மனுக்குலத்தை மீட்பதற்கு இந்த மூன்று நபர்களும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். கடவுள் யாவே கடவுள் மகனாக இந்த உலகில் பிறக்கின்றார். எனவேதான் அவருக்கு நாம் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதே போன்று அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கன்னி மரியாள் அவருடைய வயிற்றில் இடம் கொடுக்கிறார்கள். எனவேதான் அன்னை மரியாளுக்கு நாம் பிறப்பு விழா கொண்டாடுகின்றோம். அதே போன்று ஆண்டவர் இயேசு இவர்தான் மெசியா என்று யூதர்களுக்கு திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டியதனால், ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக இருப்பதனால் நாம் இவருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் நாம் அவருடைய பிறப்பு விழாவை கத்தோலிக்க திருச்சபை நினைத்து பார்க்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விவிலியம் சொல்லுகிறது, திருமுழுக்கு யோவான் ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் சான்று பகர்ந்தார் என்று சொல்லுகின்றது. அதைத்தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம்.
பிரியமானவர்களே, யூதர்கள் மெசியா எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலத்திலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவை அந்த யூத மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அவர் அறிமுகப்படுத்துகிறார் எனில், லூக்கா நற்செய்தியிலே 3:16 நாம் வாசிக்க முடியும். திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், நானும் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசுவை அங்கு இருக்கின்ற அந்த யூத மக்களுக்கும் மற்ற பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இதை நாம் அறிமுகம் என்று சொல்லாமல் மாறாக திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சியம் பகர்கின்றார், சான்று பகர்கின்றார். எனவேதான் நாம் திருமுழுக்கு யோவானுடைய அந்த பிறப்பு நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த திருமுழுக்கு யோவானுடைய இந்த பிறப்பு செய்தி நமக்கு கொடுக்கின்ற பாடம், கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. காரணம் நாம் விவிலியத்திலே வாசிக்க முடியும், எலிசபெத் அம்மாள் தன்னுடைய முதிர்ந்த பொழுதில் திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தார். மீண்டுமாக நாம் அந்த லூக்கா நற்செய்தியிலே 1 வாசிக்க முடியும், கப்ரியேல் அதிதூதர் கன்னி மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த நேரத்தில் கூட வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகின்றார், எலிசபெத் அம்மாளை பார்த்து கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளிடம் சொல்லுகின்றார், உம்முடைய உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்க இருக்கின்றார், கருவுற இயலாதவர் என சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 என்று ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்ற செய்தியை ஆண்டவர் கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாள் நமக்கு கொடுக்கின்ற இந்த வாசகத்தின்படியாக கொடுக்கின்ற பாடம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. முதிர்ந்த வயதில் இருந்த எலிசபெத்து அன்னை திருமுழுக்கு யோவானுடைய தாய் ஆண்டவருடைய வல்லமையால் திருமுழுக்கு யோவானை மகனாக பெற்றெடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் பிந்தி வருவார், செய்ய போகின்ற காரியத்தை குறித்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார். மீண்டுமாக சொல்லுகின்றேன், ஆண்டவர் பிந்தி வருவார், செய்ய போகின்ற காரியத்தை குறித்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார். எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் பிந்திதான் வந்தார். சரியான நேரத்தில் எலிசபெத் அம்மாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனாலும் முதிர்ந்த வயதில் ஆண்டவர் இயேசு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து எலிசபெத் அம்மாளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் பிந்தி வருவார், செய்ய போகின்ற காரியத்தை குறித்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார். அதே போன்று லாசர் விஷயத்தில் கூட ஆண்டவர் இயேசு பிந்தி வருந்தார், செய்ய போகின்ற காரியத்தை குறித்து பின்வாங்கவில்லை. எத்தனை நாள் கழித்து வந்தார்? லாசர் மரித்தவுடன் ஆண்டவர் இயேசு 3 கழித்து தான் லாசரை சந்திக்க வந்தார். ஆனால் செய்ய போகின்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு பின்வாங்கவில்லை. லாசருக்கு உயிர் கொடுத்து எழுப்பினார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் இயேசு அந்த புதுமையை செய்து அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவருடைய செயலை நிரூபித்து காட்டினார். பிரியமானவர்களே, நாமும் அன்னை மரியாளை நோக்கி வந்திருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகின்ற பாடம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் பிந்தி வருவார் உங்களுடைய வாழ்க்கையில், ஆனால் செய்ய போகின்ற காரியத்தை குறித்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். எனவே பிரியமானவர்களே, மிகுந்த விசுவாசத்தோடு ஆர்வத்தோடு அன்னை மரியாளை நோக்கி ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுவார்கள். அவருடைய பரிந்துரை ஜெபத்தின்படியாக நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய தொழில் முன்னேற்ற கருத்துக்களுக்கும் நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமீன். Thank you.
சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி. எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித மரியாளின் தனவனாலே உமக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடைய வனமாகி உமது அன்பருளையும் உதவியையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,